ஹாய் யூஸ், வெல்கம் டு டேஸ்டி கிச்சன் ஜூனியர். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு டிஷ் பார்க்க போகிறோன்னா, இது ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காசி அல்வா, இல்லைனா வெள்ளை பூசணி அல்வா கூட சொல்லுவாங்க. இது செம்ம சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ இப்போ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசணி கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன சின்ன ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு. அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோம் சக்கரையில் போட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த பூசணியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூசணியை வந்து துருவி வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக அரைச்சிக்கலாம், அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் துருவுங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிங்க. அது தண்ணியோடு தான் இருக்கும் நீங்கள் அரைச்சிங்கன்னா, ஸோ அதனால் பயட வேண்டாம். அதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் நல்லா விட்டு, கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரி நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி எடுத்து அந்த முந்திரியை போட்டு நல்லா நல்லா ஒரு பொன்னிறமாக வர மாதிரி வச்சுட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே வந்து அந்த துருவியோ இல்லை மிக்சியில் போட்டோ வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூசணிக்கா, அவற்றை வந்து அப்படியே தண்ணியோடையே வந்து நீங்கள் அந்த நெய்யில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க, நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் இறங்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறமேட்டு போடுவாங்க. பட் எனிவே நம்ம தண்ணி விட்டு தான் ஆகணும், ஏன்னா அது வேகணும். ஸோ அதனால் வந்து அப்படியே நம்ம போட்டுடலாம், தண்ணியோடையே அரைச்சியோ இல்லை துருவணும்னா அப்படியே தண்ணியோட தான் வரும். ஸோ அதை அப்படியே எடுத்து இதில் போட்டுருவோம். ஸோ அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த ஏலக்காய் வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரையோடு சேர்த்து. ஸோ அதை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில ரெடிமேடாகவே கிடைக்கும், ஏலக்காய் தூளே கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது ஒரு கப்பில் சுகர் எடுத்து அதை ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. நல்லா ஸ்வீட்ஸாக சாப்பிட்டீங்கன்னா சுகர் நல்லாவே போடுங்க, 1/2 கப் இல்லை 1.5 கப் கூட போடுங்க. இல்லை சுகர் கம்மியாக வேணும்னா சுகர் உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. நீங்கள் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சுகர் ஓகேனா விட்டுருங்க, இல்லை வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலரை விடுங்க. சில பேர் குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க, பட் எல்லார் வீட்லேயும் குங்குமப்பூ இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கேசரி பவுடர் லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு கை சிட்டிக்கு எடுத்து அதை தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை கலந்துருங்க. அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஓரத்தில் அப்படி ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா தண்ணி இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நல்லா அதை மூடி வச்சுருந்தோம் ஏற்கனவே, நம்ம நல்லா வெந்திருக்கோம் இப்போது, ஏன்னா நம்ம தண்ணியோடு தான் அதை போட்டோம் அந்த பூசணிக்காக அரைச்சி. ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக தண்ணியெலாம் விட வேண்டாம், ஏற்கனவே தண்ணியோடு தான் நம்ம போட்டதுனால அது அப்படியே வெந்திருக்கும் அதுலேயே. ஸோ இப்போ நல்லா கலரிட்டே இருக்கும், தண்ணி போயிடுச்சு. இப்போ அதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ நெய் கூட உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு நெய் ரொம்ப ஆட் பண்ண வேணாம், அப்படி ரொம்ப இதுவாக இருந்தீங்கன்னா நெய் கம்மி பண்ணிங்க. பட் அல்வானாவே நெய் இருக்கணும். ஸோ அதனால் வந்து அல்வா எவ்வளோ நெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக நல்லா தலைதலன்னு வரும். ஸோ ஆனாலும் உங்களோட ஹெல்த்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ நல்லா சுண்டிடுச்சு தண்ணி, சுண்டி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது, நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து மாற்றி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காசி அல்வா ரெடி. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதையும் நாங்கள் முடிஞ்சால் அதையும் செஞ்சு உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோடு நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். அதே மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
இதில் ஏதாவது குறை இருந்தாலும் அதை கமெண்டில் போடுங்க. ஸோ அதை நாங்கள் திருத்திக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் இந்த வீடியோஸை நிறைய வீடியோஸை போட முடியும். ஸோ ரொம்ப நன்றி வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.